வணக்கம். என் பேர் ராகுல். நான் ஒரு பிஇ மெக்கானிக் இன்ஜினியர் கிராஜுவேட். நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக வந்து சிஎன்சி ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு சிஎன்சி ப்ரோக்ராமிங் அந்த அளவுக்கு எதுவும் நாலேஜ் இல்லை. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதை பற்றி கற்றுக்கணும். அடுத்து வந்துட்டு ஒரு 1 இயர் கழிச்சு டைம் கிடச்சிது எனக்கு சிஎன்சி ப்ரோக்ராமிங் பண்ணுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நெட்டை சர்ச் பண்ணும்போது வந்துட்டு மில்டெக்ஸ் இவங்க இன்ஸ்டியூட் வந்துட்டு எனக்கு ஐடியா வந்தது உங்ககிட்ட படிக்கலான்ட்டு. அவங்கள 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அவங்களோட மெத்தட் ஆஃப் கோச்சிங் எல்லாமே வந்துட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணி 1 இயர் கழிச்சு சரின்னு சொல்லிட்டு டைம் கிடச்சது வந்துட்டு சிஎன்சி ப்ரோக்ராமிங் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ நான் ஏஎம்டி அட்வான்ஸ் மிஷின் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். மிஷின் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணாலே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பிரச்சனைனாக்கா இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தான், குரூப் கிளாஸஸ் கிடையாது. அதனால் என்னால் என் டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண முடிஞ்சது. அவங்ககிட்ட எது வந்தாலும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அது இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சிஎஸ்சி ட்ரைனிங் பண்ணதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது, நல்லா ஈஸியாக புரியுற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டில் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட மொத்த டீட்டெயிலுமே அவங்க கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பண்ண ப்ளாட் டயக்ராம்ஸு எல்லாமே, மிஷினிங் பண்ண பாட்டோட டயக்ராம்ஸு, அதோட டேடி வியூ எல்லாமே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபைலான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அதுவும் இல்லாமல் கூட எனக்கு இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் புக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு போது ரெஃபர் பண்ணாக்கா எனக்கு ஈஸியாக இருக்குது நான் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ நன்றி.